தேசிய விருதுகள். ஒருபுறம் மகிழ்ச்சி, மறுபுறம் சர்ச்சை, இன்னொரு புறம் வருத்தம். மகிழ்ச்சியான நிகழ்வுகள்னு பார்க்கும்போது 5 விருதுகள் தமிழ் திரைப்படங்களுக்கு கிடச்சிருக்கு. வருத்தமான நிகழ்வுகள், திறமை இருக்கிறவன் மட்டும்தான் வருத்தத்தை பதிவு செய்வான். ஏன் அப்படின்னா, அவனுக்கான அங்கீகாரம் கிடைக்காத போது. அந்த வகையில் எங்களுடைய தமிழ் நடிகர்களாக இருக்கக்கூடிய கர்ணன் படத்தில் நடித்த தனுஷ், ஜெய்பீம் படத்தில் நடித்த சூர்யா, சார்பட்டா பரம்பரையில் நடித்த ஆர்யா, இந்த நடிகர்களையெல்லாம் மிஞ்சிய நடிப்பா புஷ்பா படத்தில் நடித்த ஒரு நடிகருக்கு கிடைத்த அங்கீகாரம். இன்னொரு புறம் சர்ச்சையான விஷயம், தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படம் தேசிய ஒருமைப்பாட்டுக்கான விருது. எப்படி? இந்த கேள்விகள் தான் நமக்குள்ளே இருக்குது. சரி, மகிழ்ச்சியான விஷயத்திலிருந்தே தொடங்கலாம். தேசிய விருதுகள் 2021. ஒரு புறம் பத்மபூஷன் விருதுகள், சாகித்ய அகாடமி விருதுகள், இப்படி கிடைக்காத விருதுகள் எல்லாமே அந்த விருதுக்கு நான் தகுதியுடையவன் அப்படிங்கிறத விட இந்த விருது எனக்கு தாமதமாக கிடைத்தது அப்படிங்கிற காரணத்தினாலேயே விருதை ஒதுக்கிய திறமைசாலிகள் இங்கு அதிகம். எனக்கு ஆஸ்கர் அவார்டு பெருசு கிடையாது. இளையராஜா மாதிரியான நபர்கள் மட்டும்தான் ஆஸ்கர் கிடைக்கலையேன்னு கோபப்படுவாங்க. அதை விட உன்னுடைய கலையும் உன்னுடைய கலைஞரும் பெரியவன் அப்படின்னு இன்னைக்கு மக்கள் கொடுக்கக்கூடிய அவார்டு தானே இளையராஜா. நான் இல்லை அப்படின்னா நைட் நேரத்தில் நீங்கள் தூங்க போக மாட்டீங்கன்னு இளையராஜாவுக்கு எந்த இடத்துலேருந்து அந்த தைரியம் வருது? தன்னுடைய இசை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, என்னுடைய இசையில் அல்லவா நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு இளையராஜா எழுப்பிய குரல் அப்படிங்கிறது இன்னமும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போது இங்கே திறமை இருக்கிறவன் கேள்வி கேட்க தான் செய்வான். போன தடவை 10 விருதுகள் கிடச்சிது தேசிய விருது தமிழ் படங்களுக்கு. ஆனால் இந்த தடவை தமிழ் படங்கள் எல்லாத்தையும் புறக்கணிச்சிருக்கு பாஜக அரசு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொன்னோம் அப்படின்னா மற்றவர்கள் கோபப்படுவார்கள். பாஜகவா நடத்துது தேசிய விருதுகள், பாஜகவா கொடுக்குது தேசிய விருதுகள் அப்படிங்கிற கொந்தளிப்பு எல்லாருக்கும் வரும். ஆனால் இங்கே விருதுகள் கொடுக்கப்படுதா, இல்லை நிர்ணயிக்கப்படுதா, இல்லை யாருடைய தூண்டுதலாக பேரில் அறிவிக்கப்படுதா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. விருதுகள் அப்படிங்கிறது மகத்துவம் வாய்ந்தது. ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஊக்கத்தொகை. நீ கோடி கோடியாக காசு எடுத்து கொடுத்துடலாம், ஆனால் ஒரு மேடையில் கூப்பிட்டு அத்தனை பேர் முன்னாடியும் உன் படம் சூப்பராக இருந்தது, நீ ஒரு நல்ல கலைஞன்னு ஒரு கலைஞனுக்கு ஒரு பரிசோ இல்லை ஒரு அவார்டோ கொடுக்கும்போது அத்தனை பேருடைய கைத்தட்டல்களும் அவனுக்கு காணிக்கையாக போய் சேருது. அந்த இடத்துல தான் ஒரு கலைஞன் கௌரவிக்கப்படுகிறான். அப்போது தேசிய விருது எனக்கு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்த படங்கள் ஏராளம். ரஜினிகாந்தனுடைய அண்ணாத்த படமும் 2021 தான் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் ரஜினிகாந்த் தேசிய விருது கிடைக்கும்னு கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா அது ஒரு குப்பையான படம். ஆனால் கர்ணன் படம் அப்படி கிடையாது. இன்னைக்கு இரவின்நிழல் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப அட்டகாசமான ஒரு படம், ஆஸ்கர் அவார்டே கிடைக்கும் அப்படிங்கிறதுல முயற்சி பண்ணார். ஆனால் அந்த படத்தில் ஸ்ரேயா கோஷலுக்கு பின்னணி பாடகி விருது கிடைச்சதில் எனக்கு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டார் பார்த்திபன். கர்ணன் அப்படிங்கிற ஒரு படம், அந்த கர்ணன் அப்படிங்கிற படத்தில் ஒரு சமூக நீதி பேசப்பட்டது. வெகு காலமாக அடக்கி வைக்கப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு மேலே எழுந்திருச்சு நின்று ஒரு இளைஞன் வாளெடுத்து சுத்தக்கூடிய நிகழ்வு, ஒரு வரலாற்று பின்னணியாக கொண்ட ஒரு பெயரை வைத்து ஒரு சமூக நீதி அலசி ஆய்ந்த ஒரு இயக்குனருடைய ஒய்யாரமான சிந்தனை, அதையே சீர்தூக்கி பார்க்க முடியல. இன்னொரு புறம் சார்பட்டா பரம்பரை அப்படிங்கிற ஒரு படம், ஒட்டுமொத்த வடசனையையும் தூக்கி நிறுத்தின படம், ஒரு சின்ன ஒரு கூட்டத்துக்குள்ளே இருந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய மனோபாவம் இருந்த ஒரு காலகட்டம், எமர்ஜென்சி பீரியடை எதிரொலித்த நிகழ்வுகள், அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய பார்வை, இதற்கு இடப்பட்ட கேப்பில் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, குத்துச்சண்டை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, யாருடைய பரம்பரை பெரிது அப்படிங்கிறத திரைக்கதை வாயிலாகவும் வசனங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்திய ஒப்பற்ற படம் சார்பட்டா பரம்பரை. எளிய மக்களின் குரலாக ஒலித்த படலத்துக்கு ஏன் தேசிய விருது கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை பா ரஞ்சித் மாதிரியான ஆட்கள் கேட்க மாட்டாங்க. ஆ ஏன் நாங்கள் கேட்போம் ஏன் அப்படின்னா விருது கொடுக்கல அப்படின்னு. இப்படி இந்த வரிசையில் ஜெய்பீம் அப்படின்னு ஒரு படம் ஆஸ்கருடைய தகுதி பட்டியல் வரைக்கும் போச்சு.
அப்படிப்பட்ட படத்துக்கு ஆஸ்கர் கொடுக்கல அப்படின்னா தேசிய விருது கொடுத்து அஞ்சு அங்கீகரிச்சிருக்கணும்ல இந்திய அரசு. ஒட்டுமொத்த பெருமையையும் சுமந்த ஒரு படம், அம்பேத்கருடைய வார்த்தையை தழுவி எடுக்கப்பட்ட படம், அறப்போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாக கருதப்பட்ட படம். வழக்கறிஞர்கள் வாதாடுபவர்கள் யார் காசு கொடுத்தாலும் அவங்க வாதாடுவாங்கன்னு இருந்த காலகட்டத்தில் சந்துருவினுடைய வார்த்தைகளும் சந்திரனுடைய வாதமும் சந்துருவினுடைய சமூக நீதியும் அந்த இடத்துல ஒரு எளிய மக்களுடைய குரலை வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்கான நியாயத்தை நீதிபதிகள் மூலியமாக இந்த நீதிமன்றம் எனக்கு இருக்குது அப்படிங்கிறத மெய்ப்பித்து காட்டிய படம். இந்த ஜனநாயகம் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தலை தூக்கி பார்க்க வேண்டிய ஒரு படம். அப்படிப்பட்ட ஒய்யாரமாக எல்லா மக்களாலையும் தூக்கி நிறுத்தப்பட்ட ஜெய்பீம் படத்திற்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறத ஒரு நல்ல தமிழனா, ஒரு ரசிகனா, திரைப்படத்தை நேசிக்கக்கூடிய ஒரு கலைஞனா, நாடகத்திலிருந்து திரைப்படத்தின் மூலியமாக ஒட்டுமொத்தமாக ஒரு புரட்சியை செய்து புரட்டி போடக்கூடிய இந்த சமூகத்து ஒட்டுமொத்த புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம்தான் திரைப்படம். அப்படிப்பட்ட திரைப்படங்கள் மூலியமாக சிறப்பான கருத்துக்களை வைத்த மூன்று திரைப்படங்களுக்கு ஏன் அவார்டு கொடுக்கலங்கிற கேள்வியை நாங்கள் வைப்போம். தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு படம், தேசிய ஒருமைப்பாட்டுக்கான படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒருமைப்பாட்டுக்கான படமா? பிரிவினையை தூண்டிய படம், ஆறுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் வரிச்சலுகை கொடுத்த படம். தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்துக்கு எதை வைத்து அவர்கள் அங்கீகாரம் கொடுத்தார்கள் அப்படிங்கிற கேள்விகளுக்கு இந்த கேட்கும் போது நீங்கள் கோவப்படுவீங்க. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இந்திய சர்வதேச திரைப்பட விழாவினுடைய நடுவர், அதனுடைய தலைவர், நட் ஆஃப் லாஃபிட், தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படத்தை பற்றி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? இது பிரச்சாரத்துக்காக எடுக்கப்பட்ட படம், பிரிவினைவாதிகளால் எடுக்கப்பட்ட படம்னு ஒரு பகிரங்கமாக ஒரு குற்றத்தை சுமத்தினார். அப்படிப்பட்ட படத்துக்கு நீங்கள் அவார்டு கொடுத்துருக்கீங்கன்னா அந்த ஜூரி செக்ஷன் மேலேயே ஒரு க்வெஸ்சன் மார்க் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இன்னைக்கு ராக்கெட்ரி அப்படிங்கிற படம், நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒரு நபர், சிறந்த அரசியல் சிறந்த விஞ்ஞானி, ஆனால் அதுக்குள்ள அரசியலை புகுத்தி இயக்குனராக தன்னை காண்பித்து மாதவன் மாதிரியான ஆட்கள் பாஜகவோடு கைகோர்த்த பிறகு வெளிவந்த படம், அதற்கு இன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. நம்பி நாராயணன் மீது நமக்கு மரியாதை இருக்கிறது. இன்னைக்கு சந்திராயன் 1 அப்துல் கலாமோடு இணைந்து பணியாற்றியவர் அவர், அப்படிப்பட்டவருக்கு சல்யூட். பட் மாதவன் அப்படிங்கிற ஒரு நபர் பாஜகவில் இணைந்தார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த படத்துக்கு விருது கொடுத்தது அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாதது தானே. ஒரு கடைசி விவசாயி அப்படிங்கிற ஒரு படம், இன்னைக்கு ரஜினி வந்து போற இடங்கள் எல்லாத்திலையும் காலில் விழுகிறார். மணிகண்டன் அவர் இந்த படத்தை போய் கதையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணப்போ வாசல்லையும் நிப்பாட்டி வச்சு தான் அனுப்பிச்சு. இன்றைக்கி அந்த படம் அவார்டு வாங்கியிருக்கு. ரஜினி மூஞ்சியை கொண்டு போய் எங்கே வைக்க போகிறார்? இந்த படத்தில் வந்து நடித்த நபர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, 85 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவர் இன்றைக்கி உயிரோடு இல்லை. ஆனால் அவருக்கு நல்லாண்டி, கடைசி விவசாயியாக நடித்த நபர் இன்றைக்கி உயிரோடு. ஆனால் விஜய் சேதுபதி இந்த படத்தை வெளியில் கொண்டு வருவதற்கு தயாரித்து அதில் ஒரு பாட்டாக வந்து நடித்து வெற்றிகரமான ஒரு படமாக வெளியில் கொண்டு வந்திருந்தார். ஓடிடியை தாண்டி அது தியேட்டரில் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு பெரிய அளவில் போராடினான். அப்படிப்பட்ட படம் இன்னைக்கு தமிழக மக்களால் நேசிக்கப்படுது. விவசாயத்தை பற்றிய பேச்சை மறுபடியும் புத்துயிர்ப்பு செய்த படம் கடைசி விவசாயி. கருவறை அப்படிங்கிற டாக்குமெண்ட்ரி, ஸ்ரீகாந்த் தேவா இசைக்கு விருது கிடச்சிருக்கு, பெருமையான விஷயம். கீரவாணிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க, மகிழ்ச்சியான விஷயம். கோவிட் பட்டியலில் ஒவ்வொன்றும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகணுங்கிறதுக்காக அதுக்காக மெனக்கட்ட டியூன் போட்ட அனிருத்துக்கு எங்கே இருக்குது அவார்டு? சிறப்பாக நடித்த சூர்யாவுக்கும் தனுஷுக்கும் ஏன் அவார்டு இல்லை? தெலுங்கு படத்தில் நடித்த தெலுங்கு நண்பர் அந்த புஷ்பா படத்தில் நடித்தவருக்கு விருது கொடுத்துருக்கு அல்லுஅர்ஜுனன். ஆனால் அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடயம். தென்னிந்திய சினிமாக்களே புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறது, தென்னிந்திய நடிகர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஹிந்தியில் ரிலீஸ் ஆன ராக்கெட்ரி அப்படிங்கிற படத்துக்கு அவார்டு கிடச்சிருக்கு. தமிழ் படங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் தெலுங்கில் இருந்து அல்லுஅர்ஜுனுக்கு ஒரு சப்போர்ட்டாக வந்து நம்ம குரல் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா முத முதல்ல விருது வாங்கியிருக்காங்க, அதற்கு
மரியாதை, அதற்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரு நல்ல திரைக்கதையோ கொடியோகிராஃபி ஸ்பெஷல் எஃபெக்ட் உள்ளிட்ட வெறு விஷயங்களுக்காக 4 அவார்டு RRR படத்துக்கு தூக்கி கொடுத்துருக்கீங்க. அதில் ராமர் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை காமிச்சதுனாலயா? இந்த கேள்விகளை தான் நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஒரு கலைஞனாக RRR படத்துக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம், ஆனால் தமிழ் படங்களை ஏன் புறக்கணிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்காமல் இருக்க முடியலை. ஸோ இப்படி ஆறுதல் பரிசாக மட்டுமே எங்களுக்கு கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல தான் எங்களுக்கு சின்ன வருத்தம் இருக்குது. ஒரு மன்னன் இருந்தானா, அவனை தூக்கி சிறையில் வச்சாங்களாம், கடைசியில் தண்ணி கேட்டானா, காவலாளி தண்ணி கொடுக்க முடியாதுன்னானா, தண்ணி கூடுறான்னு கெஞ்சி கேட்டப்போ கீழே தரையில் வச்சு அதில் காலடிக்குமே கால் மேலே வந்து இந்த தண்ணி பாட்டிலில் தூக்கி வச்சானா, இப்போ எடுத்துக்கோன்னு சொல்லும்போது உன் கால் மேலே இருக்கிற தண்ணியை தான் என்னை அவமானப்படுத்தி தான் அந்த தண்ணியை குடிக்கணும்னா, நான் குடிக்கவே மாட்டேன்டா, செத்து போகிறேன்டான்னு சொல்லிட்டு வந்த வீர பரம்பரையில் வந்தவன் தான் இந்த தமிழன். அப்படிப்பட்ட நபர்கள்லாம் இன்னமும் இங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போது எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னா எங்களுக்கு ஒதுங்கி போகவும் தெரியும். எங்களுக்கான உரிமைகளை கேட்டு போராடுறதுக்கு எங்கள் உடம்புல இன்னமும் திராணி இருக்குங்கிறது தான் தேசிய விருதுகள் நடுவர்களாக உட்கார்ந்துருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நரம்பில்லாத மனிதர்களுக்கும் நம்ம சொல்லிக்கக்கூடிய விஷயமாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் பற்றியும் பேசிட்டோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். தேசிய விருதுகள் உண்மையிலேயே தகுதி வாய்ந்த நபர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதா, உங்களுடைய பார்வை என்ன, அதையும் பதிவு பண்ணுங்கள். நான் ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.